அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்பதான் நான் ஊர்ல இருந்து வந்தேன். வரும்போது அண்ணாமலை கவுரர் சொன்னாரு பரிவர்த்தனை இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்னு சொல்லி, அதனாலயே அவசரமா கிளம்பி இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு நான் கண்டிப்பா வரணும்னு சொல்லியே வந்தேன். என்ன காரணம்னா, என்னுடைய மகன் வந்து அண்ணா பிளவுல அவன் பிறக்கும் பொழுது அண்ணா பிளவு இந்த இடம் வந்து உதவி கட்டாயி பிறப்பாங்க, அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி பிறந்ததுமே நிறைய எங்க குடும்பத்துல வந்து சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, நீ இந்த மாதிரி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்பதான் வந்து கம்மன் உட்கார்ந்து இருக்க மாட்டேன், அருகாமணியில எப்படி காய் எடுத்திருப்ப, இல்லைன்னா கத்தி வச்சு ஏதாவது வெட்டி இருப்ப, ஏதாவது வேலை செஞ்சிருப்ப, அதனாலதான் அந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படுது. எப்பவுமே இதனாலதான் கிரகணம்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து ஒரு மொழியில அமைதியா எதுவுமே செய்யாம உட்காந்துருக்கணும். எங்க அக்கா மொழியும் அப்படிதான் உட்கார வச்சிருக்காங்க. நான் எவ்வளவோ சொன்னாலும் அது புரிஞ்சுக்கிற தன்மை அவர்கிட்ட கிடையாது. இப்படி ஒரு காரணம் வந்து சொன்னாங்க. ஆனா அந்த வயதுல வந்து எனக்கு அதை பத்தின ஒரு புரிதலும் தப்பமும் இல்லை. அதுக்கப்புறம் அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக இங்க குப்பசாமி நாயுடு மருத்துவமனைக்கு போனேன். அந்த மிகப்பெரிய பிளாஸ்டிக் சர்ஜரி நிபுணர் ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட நான் வச்ச முதல் கேள்வியே இதுதான், என்ன காரணத்தினால இந்த மாதிரி குழந்தை பிறந்தான், அதுக்கு வந்து இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தான் காரணம்னு சொல்றாங்க, இது உண்மையான்னு கேட்டேன். அவர் அப்பதான் என்கிட்ட ஒரு நோட்டீஸ் கொடுத்தாரு, அதுல வந்து ரொம்ப அழகா தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் இருந்தது. சோ இந்த குழந்தை இப்படி பிறக்கிறதுக்கு காரணம் கிரகணம் கிடையாது. ஒண்ணு, இது ஜெனிட்டிக், முன்னோர்கள் யாராவது இந்த மாதிரி இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது விட்டமின் அதிகமா இருந்தாலும் இல்ல குறைவா இருந்தாலும் இந்த விட்டமின் குறைபாடுகள்னாலதான் இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இது வந்து சூரிய கிரகணத்துக்கும் சந்திர கிரகணத்துக்கும் எல்லாம் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு தெளிவுபடுத்தினாரு. அந்த நோட்டீஸும் கொடுத்தாரு. அதை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கும் கொஞ்சம் புரிதல் வந்தது. முக்கியமா நம்மளுடைய பெரும்பாலும் நம்ம இந்து மதத்துல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் எல்லாமே இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை ஒட்டி தான் வருதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா குழந்தைகள் மத்தியில, மாணவர்கள் மத்தியில உண்மையிலேயே இந்த பாம்பு உள்ளது. இப்பவும் வந்து இன்னைக்கு நிறைய ரோட்ல கூட்டத்தை காணோம், இது ஒரு காரணம். ஏன்னா தீபாவளி முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போறதுக்கு அதிகமா கிளம்பி வருவாங்க, கூட்டம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ரெண்டாவது, இன்னைக்கு என்ன பண்ணுனீங்கன்னு குழந்தைகிட்ட கேட்டோம்னா, சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்னா உங்க வீட்டுல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அடுத்த வாரத்தை அருகம்புல் தண்ணியில போட்டு வைப்போம், அப்புறம் பேர்ல அர்ச்சனை பண்ணுவோம். கிரகணம் முடிஞ்சதும் கோயிலுக்கு போய் நம்ம பேர்ல அர்ச்சனை பண்ணணும். அப்புறம் ஏதோ பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும். இப்படி நிறைய அவங்களுக்கு சொல்லி கொடுத்த மூட நம்பிக்கைகளை வந்து அவங்க நிறைய சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூப்பிட்டு நிக்க வச்சு அறிவியல் படி சந்திர கிரகணமும் சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுது, ஒரு மூணு மாணவர்களை ஒன்னா நிக்க வச்சு இவன் சூரியன், இவன் சந்திரன், இவன் பூமி, இவன் சுத்திட்டே இப்படி சுத்தி வரான்னு நம்ம வந்து செயல்வழி கல்வி மூலியமா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படுது. அதனால இது வந்து அறிவியல் தான், நிழல் விழுகிறனால மட்டும்தானோ தவிர இதனால வேற எதுவுமே கிடையாது. பேய் வர்றது, பிசாசு வர்றது, அந்த நேரம் சாப்பிட கூடாதுன்னு சொல்றது, நிறைய ஒரு முரணான மூட நம்பிக்கைகளை வந்து அதிகமா அவங்க கிட்ட விதைச்சிருக்காங்க. அதை தெளிவுபடுத்தி அதுல இருந்து நான் வந்து மேலும் அவங்களுக்கு ஒரு சில அறிவியல் சார்ந்த பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து கொடுக்குறேன். அதனால முக்கியமா நம்ம முதல்ல நம்ம குழந்தைகளுக்கும் நம்மள தெரிஞ்சவங்களுக்கும் சார்ந்தவங்களுக்கும் இத பத்தி ஒரு புரிதல் கொண்டு வந்தோம்னா சரியா இருக்கும்னு சொல்லிட்டேன். நன்றி.